எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோ வந்து தான் பார்க்க போகிறோம். என்ன அது வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கடல் மேலே போயிட்டு கணவாயரையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி கடலில் நீரோட்டங்கள் வந்து அமையலை. நான் நினச்சது ஒரு நீரோட்டம், ஆனால் கடலில் இருந்தது வந்து ஒரு நீரோட்டம். எப்பயுமே கடலில் வந்து நம்ம நீரோட்டங்கள் பார்த்து தான் கயிறு போடுவோம். அன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் சும்மா போட்டு இந்த நீரோட்டம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து கயிறை போட்டு போயாச்சு. தூண்டில் கயிறை வந்து தண்ணியில் போட்டுட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீரோட்டம் போயிடுச்சு. அப்படி நீரோட்டம் போயிருச்சுன்னா நம்ம நினச்ச பகுதியில் வந்து பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளில் வந்து தூண்டில் கயிறு போய் விழுந்திருக்காது. ஸோ அப்படி தூண்டில் கயிறு விழலைன்னா அந்த பாறைகளில் இருக்கிற மீன்களை நம்மளால் பிடிச்சிக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம ஒரு கடல் மேலே வந்து 3000 தூண்டில் வந்து போட்டிருப்போம். 3000 தூண்டில், 2500 தூண்டில் அப்படின்னு நம்மளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம். ஸோ அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ நமக்கு 2500 தூண்டிலுக்கு மேலே வந்துருச்சு, நமக்கு ஒரு மீன்கள் கூட கிடைக்கல. ஒரு கொஞ்சம் ரொம்பவே கம்மியான அளவு தான் வந்து மீன்கள் கிடச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி ரொம்பவே நஷ்டம்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருந்தது அன்றைக்கி. எதுக்குன்னா அன்றைக்கி டிரைவர் வந்துட்டு நான் தான் அப்படிங்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதுக்குன்னா செலவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17000 ரூபா கிட்டே வந்துடும். எதுக்குன்னா அந்த கனவா ஸ்குட்டு கனவா வந்து ஒரு கிலோ 250 ரூபா போயிட்டுருக்குது. நம்ம வந்து அன்றைக்கி 40 கிலோ எடுத்துருந்தோம், அப்போ அதுவே 10000 ரூபா ஆச்சு. நம்ம போயிருந்த தொலைவு 30 மைல், அப்போ அதை கணக்கு பண்ணோம்னா அது ஒரு 100 லிட்ரு, ஒரு 80 லிட்ரு மண்ணெண்ணெய் போயிடும். அது 1 லிட்ரு 60 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். இன்னும் பெட்ரோல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 15000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். ஸோ ரொம்பவே நஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்போ இந்த பாறை மீன் வந்து நமக்கு கை கொடுத்தது. அதைத்தான் வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாறை மீன் வந்து நமக்கு லாஸ்ட் டைமில் தான் வந்து கிடச்சிருந்தது. எதுக்குன்னா மொதல் டைம் கிடச்சிருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். கடலில் வந்து அப்படி அதிர்ஷ்டங்கள் வந்து கிடச்சதுனால், இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடச்சதுனால் ரொம்பவே லக்கு. அன்றைக்கி வந்து ரொம்ப எதிர்பார்க்காமல் வந்து கிடைத்ததான் இந்த பாறை மீன் சாப்பிட. இந்த பாறை மீனை பற்றி நான் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மீனை பற்றியே தெரியாதவனுக்கு கூட இந்த மீனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த பாறை மீனை பற்றி தேங்காய் பாறைன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, வத்தை பாறைன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பாறைக்குட்டின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு தம்பா மீன். பிடிச்சதே இன்றைக்கி தொழிலில் போய் நமக்கு பிடிச்சதே இந்த நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோக்களில், இந்த வீடியோவில் வந்து பிடிச்ச மீன்கள் தான் மொத்த மீன்கள். இந்த மொத்த மீன்களுமே நமக்கு நம்ம தூண்டில் கயிறுலாம் வரப்போகிற லாஸ்ட் எண்டில் தான் அதிகபட்சமாக வந்து கிடச்சிது. எத்தனை மீன்கள் சொல்லி கிடச்சிதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 100 தூண்டிலுக்குள்ளே, இந்த 100 தூண்டிலுக்குள்ளே ஒரு 60 மீன் 70 மீன் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம போட்டிருந்தது 3100 தூண்டில். இந்த 3100 தூண்டில் வெறும் 100 தூண்டில் வந்து தான் இந்த பாறை மீன் நமக்கு கிடச்சிது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நண்பா எல்லா கயிறுலையும் மீன்கள் வருமா? கண்டிப்பாக எல்லா கயிறுலையும் மீன்கள் வராது நண்பா. எதுக்குன்னா கடலில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி மீன்கள் இருக்கும். ஸோ இவ்வளோ பாறை மீன்கள் நமக்கு பிடிச்சிருந்தது இல்லை. மறுநாளைக்கு நாம் என்ன நினைப்போம், இதில் வந்து கயிறு போட்டோம்னா இன்றைக்கி நமக்கு வேட்டடான்னு சொல்லி மறுநாள் வந்து சித்தப்பா வந்து கயிறு போட்டிருந்தார். மொத்தமே இவ்வளோ பாறை மீன்கள் பிடிச்ச இடத்துல நமக்கு ஒரே ஒரு பாறை மீன் தான் கிடச்சிது. ஸோ மறுநாள் தொழில் வந்து ரொம்பவே ஒரு நஷ்டத்துக்குரிய ஒரு தொழிலாக வந்து அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கடலில் எதிர்பாராத விஷயங்கள் நிறையவே வந்து நடக்கும் நண்பா. இந்த மாதிரி பாறை மீன்கள் நமக்கு டெய்லி கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நஷ்டங்களும் வரும், லாபங்களும் வரும் கடல் தொழிலில். இந்த வீடியோ வந்து நானே எதிர்பார்க்காத டைம், எனக்கே மொபைலை நான் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் வெறுத்து போய். எதுக்குன்னா மீனே வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் என்னத்தடா போட்டு, எதுக்குன்னா ஜிபிஎஸ் பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்டில் கூட எந்த நம்பர்லையும் கூட தூண்டில் கயிறு வந்து நிற்கவே இல்லை. ஸோ அந்த பாறைகளில் இல்லைன்னா அந்த பாறையில் இருக்கிற மீனை வந்து நம்மளால் பிடிக்கவே முடியாது, ஒரு மீன்கள் கூட பிடிக்க முடியாது. எதுக்குன்னா தூண்டில் கயிறு பொதுவாகவே மண்ணில் வந்து போட மாட்டாங்க, மண் இருக்கிற பக்கத்தில் போட மாட்டாங்க. பெரிய பெரிய பாறைகள் கற்கள் இருக்கிற, மொத்தத்தில் கடலுக்குள்ளே கற்கள் இருக்கிற பகுதியில் தான் நமக்கு தேவையான தூண்டிலில் பிடிக்கக்கூடிய மீன்கள் நிறையவே வசிக்கும். என்ன மீன்கள்லாம் சொல்லி, இந்த மாதிரி பாறை மீன், பண்டாரி மீன், குருவலை மீன், மூச்சா, ஊசி மீன், வெலை மீன், ஓரியா, தீனை, மஞ்ச மீன், தம்பா, அப்படி நிறைய மீன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நான் விடுபட்ட மீன்கள் நிறையவே இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி தொழில் வந்து ஓரளவு நமக்கு லாபமான ஒரு தொழிலாகவே தான் கிடச்சிது. ஒரு ஆளுக்கு வந்து நஷ்டம் நினச்சிட்ருக்குறப்போ இந்த பாறை மீன் வந்து கை கொடுத்ததால் நமக்கு ஒரு 1600 ரூபா வந்து நமக்கு சேல்ரி கிடச்சிருந்தது. ரொம்பவே சந்தோஷமாகவும் கூட இருந்தது. எதுக்குன்னா இந்த மாதிரி பாறை மீன்கள் மொத்தத்தில் பாறை மீன்கள் இல்லை, ஏதாவது ஒரு மீன் நமக்கு வந்து இந்த மாதிரி கூட்டமாக வந்துருச்சுன்னா அந்த வேலை அந்த டைம் வந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் இந்த பாறை மீனை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து வத்தப்பாறை மீன், நம்ம ஊரில் வத்தப்பாறை மீன். இது வந்து ஒவ்வொரு சைஸும் சின்ன சைஸ், 1 கிலோ சைஸில் இருந்து 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் இருந்ததுனால் அது வந்து ரொம்பவே அதிகமான விலை போகும். ஒரு பீஸாக இருக்கும் பொழுது இதுவே ஒரு 5 கிலோ சைஸுக்கு மேலே போயிருச்சுன்னா அது ஒரு விலை போகும். 10 கிலோ சைஸுக்கு மேலே போயிருச்சுன்னா அது ஒரு விலை போகும். இன்றைக்கி நமக்கு பிடிச்ச இந்த சின்ன சைஸ் பாறை மீன்கள் வந்து என்ன விலை போச்சுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் நம்ம ஊரில் வந்து விலை போச்சு. நம்ம ஊர் தொண்டில் தொழில் எல்லாமே டெய்லி போயிட்டு போயிட்டு வர்றது தான். அப்படிங்கையில் வந்து நமக்கு 450 ரூபா விலை போச்சு. ஒரு 65 கிலோ என்னவோ இந்த பாறை மீன்கள் வந்து இருந்தது. ஸோ மொத்த நம்ம செலவுகளை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னால் நமக்கு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 1600 ரூபா நமக்கு வந்து பங்கு கொடுத்தாப்புல. அப்புறம் இந்த பாறை மீன்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன சைஸாக வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். 5 கிலோக்கு மேலே போயிடுச்சுனால் அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த 10 கிலோக்கு மேலே போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தோமானால் மூணுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதோட கறிகள் தான் நம்ம எப்படி ஆடு மாடுகளில் வந்து ரொம்ப வயசான விலங்குகள் வந்து ரொம்ப நமக்கு ஹார்டாக தெரியுமோ அந்த மாதிரி தான் மீன்களையும். எல்லா மீன்களும் கிடையாது, ஒரு சில மீன்கள் வந்து பெரிய மீனாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும், ஒரு சில மீன்கள் சின்ன மீனாக இருந்தால் வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும். அப்படி மீன்களில் வந்து நிறையா வகை மீன்கள் வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பெரிய சைஸாக இருந்தால் சூப்பராக இருக்கும், ஒரு சில மீன்கள் சின்ன சைஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற மீன்கள் நிறையாவே இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வீடியோ வந்து நமக்கு கிடைக்கும்ட்டு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை கடைசியை பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ இயற்கையாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தனால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கை தொழாங்க சார். வடுவல்ல முன்னதானே